முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் வந்து ரொம்ப சீர்னு சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். அவர் மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே வச்சது கிடையாது. ரொம்ப அழகாக அந்த நாட்டை வழிநடத்தி போய்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா யானைப்படை, குதிரைப்படை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான படைகளுமே இருந்துச்சு. எங்கேயாவது போருக்கு போனோம்னா அவர் வந்து அதுக்குன்னு தனியாக ட்ரெயின் பண்ண ஒரு யானை ஒன்று வச்சுருந்தார். அதுதான் அந்த யானைப்படை எல்லாத்தையுமே தலைமை தாங்கி முன்னாடி கூட்டிகிட்டு போவோம். மன்னருமே அந்த யானை மேலே தான் உட்காந்துக்கிட்டு போர் புரிவார். இது வழக்கமாக நடக்கிறது தான். அந்த யானைக்கு மட்டும் எப்போவுமே ஸ்பெஷலாக ஒரு ஆளை போட்டு ரொம்ப அழகாக அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் அந்த யானை பகன் வந்து அசந்திருக்கிற அந்த சமயத்தில் அந்த தலைமை யானை வந்து காட்டுக்குள்ளே நடமாட ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு புதைக்குழிக்குள்ளே அந்த யானை மாட்டிக்கிடுச்சு. அங்கேருந்து அதால் வெளியே வரவே முடியலை. அந்த புதைக்குழியிலேருந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது வெளியில் வர்றதுக்கு. ஆனால் எவ்வளோ சத்தம் போட்டாலும் சரி, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி, அங்கே உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதாலையுமே வெளியில் வரவே முடியல. ஒரு சில மணி நேரங்கள் ஆகுது. அந்த வழியாக போகிற ஒரு சில மனிதர்கள் வந்து இந்த யானையை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இந்த யானை தான் மன்னரோட யானையாச்சே, மன்னருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு யானையாச்சே, இந்த யானை எப்படி இங்கே வந்து மாட்டிக்கிச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த யானையை வந்து வெளியெடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதமான முயற்சி செஞ்சு அந்த யானையை வெளியே கொண்டு வரதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து கூர்மையான ஈட்டிகளை வச்சு யானையை வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி குத்தினோம்னா அந்த வழி தாங்க முடியாமல் யானை வெளியில் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன குத்தினாலுமே யானையால் அந்த புதைக்குழிலேருந்து வெளியில் வர முடியல. அது கண்ணுலேருந்து தண்ணீர் தான் வர ஆரம்பிச்சிருச்சு வழி தாங்க முடியாமல். இன்னும் ஒரு சில மக்கள்லாம் கயிறுகள் எடுத்துகிட்டு வந்து கயிறை வந்து இந்த யானையோட உடம்புல கட்டி அதை வந்து வெளியில் இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சியுமே பலன் கொடுக்கல. இப்போது பல மணி நேரங்கள் ஆகிடுச்சு. யானை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு அதோட உடம்புல இருக்கிற வலிமையே போன மாதிரி அப்படியே சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் மன்னருக்குமே போய் சேருது. மன்னர் வந்து வேக வேகமாக பதறிக்கிட்டு ஓடி வராரு. வந்து பார்த்தா அந்த யானை வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டு அந்த புதைக்குழியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மன்னர் வந்து அந்த ஊர்லேயே ரொம்ப வயதான ஒரு மனிதர் இருக்கார். அவர் ஏற்கனவே யானை பாகனாக இருந்தவர். அவரை வந்து போய் மீட் பண்ணி இந்த மாதிரி யானை வந்து புதைக்குழியில் மாட்டிக்கிச்சு, இது எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வயதான பாகன் வந்து, மன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அதாவது நிறைய படை வீரர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த யானை முன்னாடி வந்து வரிசைப்படுத்தி நிறுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நிறுத்தினதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தமான ஓசை எழுப்போம்ல, அந்த சத்தமான ஓசை அந்த ட்ரம்ஸை வச்சு அடிப்பாங்க. அப்புறம் போர் முழக்கம் அப்படிங்கிற ஒரு தனியாக ஒரு கருவி வச்சு போருக்காக ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் எழுப்புவாங்க. அந்த மாதிரி சத்தங்களை நான் சொல்கிற அந்த சமயத்தில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான யானை பாகன் வந்து சொல்கிறாரு. சரி, அவர் சொன்ன மாதிரியே மன்னர் வந்து உத்தரவு போடுறாரு. உடனே நிறைய வீரர்கள்லாம் வந்து அந்த யானை முன்னாடியே அணிவகுத்து நிற்கிறாங்க. அந்த வயதான யானை பாகன் வந்து, மன்னா இப்போ சத்தம் எழுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லா கருவிகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு போர் முழக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த யானைக்குள்ளே ரொம்ப பெரிய ஒரு வலிமை வந்துருச்சு. ஏன்னா இந்த யானை மேலே தான் அந்த மன்னர் வந்து உட்காந்துக்கிட்டு போர் புரிய போவார். இப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்போது எல்லாருமே போருக்கு தயாராக போய்கிட்டு இருக்காங்க, மன்னரை வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நம்ம போனால் தான் மன்னரை கொண்டு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு வேக வேகமாக அந்த புதைக்குழியில் இருக்கிற மாட்டிக்கிட்டு இருக்கிறதவே மறந்துருச்சு. வேக வேகமாக அங்கேருந்து எழுந்து அப்படியே ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி அந்த புதைக்குழியிலேருந்து வெளியே வந்துருச்சு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி, மன்னருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த யானையை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்க யானையை வந்து எந்த ஒரு சேதமுமே இல்லாமல் யானையை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம ஒரு சில பிரச்சனை மாட்டிக்குவோம். அந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுனே தெரியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்போம். எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், எத்தனையோ பேர் வந்து ஹெல்ப்பு கேட்போம், எவ்வளோ என்ன ட்ரை பண்ணாலுமே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளால் வெளியிலே வர முடியாது. நாம்ளே வந்து மனசு விட்டுருவோம், இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியிலே வர முடியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே ஒரு சில டைம் மனசு விட்டுருவோம். ஆனால் அந்த பிரச்சனையோட உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதுலேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வெளியில் வந்துடுவீங்க. ஆக மொத்தம் உங்கள்கிட்ட அதுக்கான வலிமை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளாரையே அந்த வலிமை இல்லாத மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறதுனால
நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரவே முடியறதில்ல. இது நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா வச்சிங்களேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. அதை அசால்ட்டாக நீங்கள் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வலிமை உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் இந்த யானை காதில் வர மாதிரி வேறு ஒரு பெரிய பிரச்சனைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அந்த சின்ன பிரச்சனையெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கான வலிமை எல்லாருக்குமே இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும் போதும், அனைத்து பிரச்சனைகளிலும் நீங்கள் எளிதில் வெளியில் வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.